அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான அருளால் மாபெரும் கல்வியை நோக்கிய பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பியிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் உங்களுக்கு மத்தியில் கொள்கை உறுதி என்ற தலைப்பின் கீழ் சில முக்கிய விஷயங்களை சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஏகத்துவத்தை உயிர் மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே இந்த ஏகத்துவத்திலே கடுமையான அளவிற்கு உறுதிமிக்கவர்களாக நாம் இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் உங்களிடத்திலே இஸ்லாம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை கேட்கிறேன், இதன் பிறகு நான் இந்த விஷயத்தை யாரிடத்திலும் கேட்டிருக்கக்கூடாத ஒரு விஷயத்தை எனக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று நீ சொல்வீராக. பிறகு ஃபஸ்தகீம், அந்த விஷயத்திலே உறுதியாக இருப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. நாம் இந்த இஸ்லாத்தை, இந்த ஏகத்துவத்தை, ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் என்ற விஷயத்தில் சொன்ன பிறகு இதில் நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. இது சம்பந்தமாக குர்ஆனிலே நாம் பார்க்கும்போது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தக்காமு, அதிலே உறுதியாக நிற்கிறார்களோ, தத்த நஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக்கத்து அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வாபுஷிரு பில் ஜன்னா, அந்த இப்பேற்பட்ட மக்களிடத்திலே ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலே வானவர்கள் இறங்கி அந்த வானவர்கள் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவார்கள், நமக்கு உறுதியை ஏற்படுத்துவார்கள், உங்களுக்கு எந்த விதமான பயமும் எந்த விதமான அச்சமும் கிடையாது என்பதை அந்த வானவர்கள் இறங்கி சொல்வார்கள். அதே போன்று உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதையும் அவர்கள் நற்செய்தியாக சொல்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நாம் இந்த ஏகத்துவத்திலே ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் என்ற இந்த விஷயத்திலே நாம் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சோதனைகள், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இதிலே நாம் உறுதியாக நிற்கும் போது நம்மிடத்திலே வானவர்கள் சொல்வார்கள், நம்முடைய உள்ளத்திலே சிந்தனை ஏற்படுத்துவார்கள், உனக்கு எந்த பயமும் கிடையாது, உன்னை யாராலும் அடிக்க முடியாது, உன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஒரு உறுதியை அந்த மனிதருக்கு இறைவன் ஏற்படுத்துவான். அல்லாஹு தஆலா இது போன்ற உறுதியை சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். நாம் புகாரிலே பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, அபுதல் கிஃபார் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் இந்த இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக மதினாவில் இருந்து அவருடைய சகோதரரை மக்காவிற்கு அனுப்புகிறார். மக்காவிற்கு வந்து அவருடைய சகோதரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில விஷயங்களை திரட்டி மதினாவுக்கு கொண்டு போய் அபுதல் கிஃபாரி கிட்ட சொல்றார். அப்போ அபுதல் கிஃபாரி சொல்கிறாரு, லம் தஃப்ஷி மின் ஹபர், நீங்கள் சொன்ன செய்தி எனக்கு போதுமானதாக இல்லை என்று சொல்லி அபுதல் கிஃபாரி மக்காவை நோக்கி செல்கிறார். அங்கே சென்ற பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சந்திப்பது, எப்படி அவரை தெரிந்து கொள்வது என்று தெரியாத நேரத்தில் அலி அவங்க அவரை கடந்து செல்கிறாங்க. அலி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் வெளியூர் வாசியா என்று கேட்ட பிறகு வீட்டுக்கு அழைத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு அவர் மீண்டும் காபாவுக்கு வருகிறார். காபாவுக்கு வந்த பிறகு இரண்டாவது முறையாக அலி அவர்கள் அபுதல் கிஃபாரியை சந்தித்து கேட்கிறாங்க, எதற்காக மக்காவுக்கு வந்தீங்க, யாரை பார்க்க வந்தீங்க, எதற்காக யாரை சந்திக்க வந்தீங்க என்று கேட்கும்போது அவர் பயந்துட்டே சொல்கிறார், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ரகசியமாக மறைத்து வைத்து என்று சொன்னால் நான் உங்களுக்கு எடுத்து வைப்பேன். அப்போ அலி அவங்க சொல்கிறாங்க, ஃபைன்யாஃபாலும், நீங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் ரகசியமாக வைத்து கொள்கிறேன் என்று சொன்ன பிறகு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி மக்காவில் தூதர் என்று வாதிடக்கூடியவர் இருக்கிறாராமே, அவரை பார்ப்பதற்காக இங்கே மக்காவிற்கு வந்தேன் என்று சொன்ன உடனே அலி அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அழைத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரே, ஏரில் அலையில் இஸ்லாம், எனக்கு இஸ்லாத்தை எத்தி வையுங்கள் என்று அபுதல் கிஃபாரி கேட்குறாரு. அல்லாஹ்வுடைய தூதர்
அந்த நேரத்தில் இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்க. அவர் சொல்கிறார், அஸ்லம் து மக்கானி, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எங்கே இஸ்லாத்தை சொன்னார்களோ அதே இடத்திலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முக்கியமான அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை உக்தும் மாதல் அம்ர, இந்த விஷயத்தை நீங்கள் மறைத்து கொண்டு வர்ஜி இலா பலதிக்க, அப்படியே உங்களுடைய ஊரின் பக்கம் திரும்பி விடுங்கள், யாரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்று சொன்ன பிறகு அவர் சொல்கிறார், வல்லதி பாசக்கபில் ஹக்கி, அல்லாஹ் தாலா உங்களை சத்தியத்தை கொண்டு தூதராக அனுப்பியிருந்தால் அந்த இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இதை நான் ஏற்ற இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே போட்டு உடைப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் காபாவிற்கு வந்து அந்த குறைசிகளை அழைத்து சொல்கிறார், யா மாஷர் குறைஷ், குறைஷி மக்களே, இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுல்லாஹ், நான் ஒரே ஒரு இறைவனாகிய அல்லாஹ்வை ஏற்று அவனுடைய தூதர் முகமதை ஏற்று சாட்சி மொழிகிறேன் என்று சொன்னவுடனே அவர் அந்த மக்காவிலே கடுமையான முறையில் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்படுகிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார், நான் உதிர்த்து அமுத்த, நான் இறந்து விடுவேனோ, என்னுடைய உயிர் என்னை விட்டு போய்விடுமோ என்று பயப்படுகின்ற அளவிற்கு அந்த இடத்திலே நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். இது போன்று 3 நாட்களாக மக்காவிற்கு இந்த விஷயத்தை அந்த குறைசி மக்களிடத்திலே தைரியமாக போட்டு உடைத்தார். அதனால் கடுமையான காயம் ஏற்படுத்தப்பட்டாலும் அவர் இந்த விஷயத்தை சொல்வதில் பயந்து துவண்டு அவர் இந்த ஏகத்துவத்தை விட்டு இஸ்லாத்தை விட்டு தடம் புரளவில்லை. அது போன்ற ஒரு கொள்கை உறுதியை பெற்றவர்களாக நாம் இது போன்று இந்த ஏகத்துவத்தை சொல்லும் போது இது போன்ற கஷ்டங்கள் ஏற்படும் போது உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவான் ரபில் ஆலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.